فكالنبيين في خلق وفي خلق ولم يدانوا في علم ولا كرم وكلهم من رسول لله ملتمس غرفا من البحر أو رشفا من الديام مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد الأولين والآخرين سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده، وفي رواية أخرى والناس أجمعين. رواهما البخاري ومسلم، أو كما قال عليه الصلاة والسلام: الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا شفيع المذنبين عند الله. يلا بقولم الله برونك الحمد لله. صلواتم سلامم نمد ويرك ويران நமது உயிரை விட மேலான நமது கண் குளிர்ச்சிகளான கண்மணிகள் நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களது உண்மையான அன்போடும் மஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் பின்பற்றி வாழ்ந்தவர்கள் வாழ்கின்றவர்கள் கியாமம் பரிபந்தம் வாழப்போகின்ற முஸ்லிமான உமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, செய்யது சாதாத்துமார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நாயன் அவனோடு சேர்த்து பல இடங்களில் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான். ஆலமீன்களுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ஆலம் என்று சொன்னால் உலகம். இந்த ஆலம் என்பதற்கு வரை விளக்கணம் ஹுவ மாசிவல்லா, அல்லாஹ் அல்லாத அனைத்தும் ஆழமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அல்லாத அனைத்துமே ஆழம் என்று சொன்னால், இந்த அல்லாஹ் அல்லாத உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள், கண்ணுக்கு தென்படக்கூடியதாக இருக்கட்டும், கண்ணுக்கு மறைந்ததாக இருக்கட்டும், அல்லாஹ் அல்லாத அனைத்துமே ஆழம். அந்த ஆழத்திலே உள்ள எல்லா ஆழமீன்களுக்கும் அல்லாஹ் ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல,
ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும் வானங்களாக இருக்கட்டும் பூமிகளாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும், எவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாத அனைத்து ஆலமீன்களுக்கும் அல்லாஹ் ரப்பாக இருந்து ரப்புல் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு அதே ஆலமீனுடைய வார்த்தையை வச்சு அல்லாஹு தஆலா நாயன் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்லுகின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நாயகமே நான் எவைகளுக்கெல்லாம் ரப்பாக இருக்கின்றேனோ, நான் எந்த ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பாக ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றேனோ அந்த அவ்வளவு ஆலமீன்களுக்கும் ரஹ்மத்து நீங்க தான் நாயகமே என்று அல்லாஹு தஆலா நாயன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு ரஹ்மத்தாகவே நான் உங்களை உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் நாயகமே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா நாயன் சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் சொல்லக்கூடிய ஸலவாத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிக்கதஹு யுஸல்லூன அலன் நபி, இதுக்கு வெளிரங்கமான கருத்து அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். அடுத்த வசனத்தை சொல்ல முன்னால இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் அவன் தொழாதவன், எங்களுக்கு தொழுமாறு பணித்தவன், அவன் நோன்பு வைக்காதவன், எங்களுக்கு நோன்பு வைக்குமாறு பணித்தவன் அல்லாஹ், அவன் ஹஜ்ஜி செய்யாதவன், எங்களுக்கு ஹஜ்ஜி செய்யுமாறு பணித்தவன் அல்லாஹ், அவன் எந்த இதர வணக்கங்களிலும் ஈடுபடாதவன் அல்லாஹ். இந்த ஆழத்தை சொன்ன ஒரு வார்த்தையால இந்த ஏழு வானங்களையும் படைத்த ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். குன் என்ற ஒரு வார்த்தை, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைன் அய் யகூல லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ்வுக்கு உலகத்தை படைக்க ஏழு வானத்தை படைக்கிறதுக்கு பெரிய மேசன் பாஸ் அவசியம் இல்ல, அல்லாஹ் எத்தனை நாள்ல அல்லாஹ்வுக்கு படைப்பதற்கு குன் என்ற வார்த்தை போதும், ஆகிவிடு என்று அல்லாஹ் சொன்ன அடுத்த கணம் ஆகிவிடும். அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தையே படைத்தான். அப்படி ஆளுமை பெற்ற அல்லாஹ்வும் வமலாயிக்கதஹு உலகத்தில பாவத்தையே காணாத, பாவத்தையே நினைக்காத, ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து இருக்கக்கூடிய, எந்த பாவத்திலுமே ஆளாக்கப்படாத புனிதமான பரிசுத்தமான மலக்குமாறுகளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமானுள்ளவர்களே, இப்பதான் அல்லாஹ் அழைக்கின்றான். குர்ஆன்ல 89 இடத்துல யா அய்யுஹல்லதீனா ஆமனு வருது, குர்ஆன்ல 89 இடத்துல, 88 இடத்திலும் ஆரம்பத்தில் தான் ஒரு ஆயத்துடைய ஆரம்பம் யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்று ஆரம்பிக்கும். 88 யா அய்யுஹல்லதீனா ஆமனுவும் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் தான் வரும், ஒரு ஆயத்துடைய ஆரம்பத்தில் தான் வரும். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் யா அய்யுஹல்லதீனா ஆமனு என்பது நடுக்கிட்டு வருது. அதெல்லாம் எப்படி சொல்லுகின்றான், நானும் வேண்ட அமரர்கள் பரிசுத்தமான மலக்குமார்களும் என்னுடைய ஹபீபின் பேரில் சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஈமானுள்ளவர்களே, அங்கு அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லி போட்டி ஆயுகல்லதை நாமனு என்று அழைத்து சொல்லுகின்றான், ஈமானுள்ளவர்களே நீங்களும் என்னுடைய ஹபீபின் பேரில் சலவாத்தை சலாமோட சேர்த்து சொல்லுங்கள், சல்லு அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஒரு ஏவல் வினைக்கு பின்னால அம்ரு ஃபியல் என்று சொல்லுவாங்க, தஸ்லீமா சல்லிமூ என்று சொன்னாலே நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அதற்கு பின்னால அதே வார்த்தையிலிருந்து ஒரு மஸ்தர் பிளந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது, தஸ்லீமா என்றா நீங்கள் முழுமையாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலே சொல்லக்கூடிய இந்த சலவாத்து மலக்குமார்களோடு சேர்ந்து அல்லாஹ் செல்லக்கூடியது. எனவே நாங்க எங்கட உள்ளத்துல நினைக்க கூடாது, நாங்க சலவாத்து சொல்ல சொல்லதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து உயரும், கண்ணியம் உயரும் என்று நினைக்க கூடாது. நாங்க போய் பேசுகின்றோம், மக்களை ஏமாற்றுகின்றோம், எங்கட வாயால எவ்வளவு பாவத்தை பேசுகின்றோம், எல்லா பாவத்தையும் பேசி எத்தனை குடும்பத்தை பிரிக்கிறோம், இவ்வளவு பெரும் பாவங்களை பேசி பேசி பொய்ய பேசி
மக்களை சிறுபுட்டாக்க வேண்டும் என்று எவ்வளவு பகடிகளை நாங்கள் பரிகாசங்களை பேசுகின்றோம், அவைகளெல்லாம் பெரும் பாவங்கள். அப்படிப்பட்ட இந்த நாவால நாங்கள் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம சல்லி அலைஹி வஸல்லம் என்று சொல்லி போட்டு நாங்கள் நினைக்க கூடாது. ஏன்னா சலவாத்து அல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து உயரும் என்று நினைக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சலவாத்து சொல்ல சொல்ல எங்களுக்கு தான் அவைகள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து எங்களை வச்சு உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அது ஏற்கனவே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், வரஃபாய்னா லக திக்ரக நபியே நாயகமே, உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய மாண்பை, உங்களுடைய மரியாதையை இந்த உலகத்தில ஒவ்வொரு செக்கனும் ஒவ்வொரு நொடிப்பொழிகளும் நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் நாயகமே. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நாயகம் சொல்லிவிட்டான். எனவே அன்பர்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் மலக்குமார்களோடு சேர்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பேரில் சலவாத்து சொல்லுகின்றான் என்றால், மலக்குமார்கள் என்றா யாரு? அவங்க எல்லாம் எத்தனை பேரு? பத்து மலக்குமார்கள் என்று சிலவங்க நினைப்பாங்க. அது முக்கியமான மலக்குமார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அஸ்ரஃபீல் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் நகீர் அலைஹிஸ்ஸலாம், ரகீபதே அலைஹிஸ்ஸலாம், மாலிக் ரில்வான் அலைஹிஸ்ஸலாம், இவங்க மட்டுமில்ல மலக்குமார்கள் என்பவர்கள். மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தாங்க. தொழுக பரலாக்கப்பட்ட சம்பவத்திலே சுருக்கத்தை சொல்லுகின்றேன். திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வரட்டுமாம். எங்க? அல்லாஹ் அவனின் பக்கம் அழைத்து வர சொன்னான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க போற, எவ்விடத்துக்கு போற, இதுக்கு முன்னால பேச்சே இல்லாத ஒரு இடம், என்ன தைரியத்துல போனாங்க? சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க தானே, அத அவங்க இருக்கக்கூடிய தைரியத்துல போனாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவ முடிவிச்சு போட்டு இஸ்ராவில் இருந்து மிஹ்ராஜுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது ஏழாவது வானத்தையும் தாண்டினதன் பின்பு சிர்திரத்துல் முன்தஹாவின் பொழுது அந்த இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தையும் அடைந்ததன் பின்பு காணுகின்றார்கள், உலகத்தில கஃபத்துல்லாவை போன்ற ஒரு கஃபா அந்த ஏழாவது வானத்துக்கு உயர்விலே இருக்கின்றது. இந்த கஃபாவுக்கு பேரு பைத்துல் மாமூர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, இது என்ன ஜிப்ரீலே என்று கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்தில கௌபா இருக்கிறதே யா ரசூலல்லாஹ், அந்த கௌபாவுக்கு நேராக உள்ள இந்த கௌபா ஏழாவது வானத்துக்கும் உயர்விலே உள்ள இந்த கௌபாவை, உலகத்தில் கௌபாவை எப்படி மனிதர்கள் தவாஃப் செய்கின்றார்களோ யா ரசூலல்லாஹ், இந்த கௌபாவை மலக்குமார்கள் தவாஃப் செய்கின்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இந்த கௌபாவுக்கு, இந்த பைத்துல் மாமூருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் நுழைகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைகின்றார்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் மீது சத்தியமாக, அங்கு நுழையக்கூடிய யாரும் எந்த ஒரு மலக்கும் கியாமத்து நாள் வரையிலும் திரும்பி வர மாட்டார்கள் யா ரசூலல்லாஹ். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைகின்ற இடம் யாருடைய கல்குலேட்டருக்கு படும்? அவ்வளவு எண்ணில் அடங்காத கோடா கோடி பரிசுத்தமான மலக்குமார்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நாயனோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அதோடு ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களோடு முதலாம் வானத்தை தட்டினாங்க, ரெண்டாம் வானத்தை தட்டினாங்க, ஒவ்வொரு நபிமார்களும் வந்தாங்க. யாரு கதவை தட்டின? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் தட்டினாங்க. திறக்கப்பட்ட நேரத்தில் அங்கிருந்து கேள்வி கேட்கப்படி, நீங்க யாரு? நான் ஜிப்ரீல். உங்களோட யாரு வந்திருக்குது? முஹம்மது வந்திருக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பாருங்க, ஒரு பிரயாணத்துல ஒருத்தரை நாங்க ஃபார்வர்ட் பண்ணி ஒருத்தருக்கு பின்னால நாங்க துணையாக போன நேரத்துல எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய துணையை தான் எதிர்பார்ப்போம். இவர் நிக்கிறாரு, இதுக்கு அடுத்து எந்த நடக்கிற அவருக்கு தெரியும். இவர் போற தைரியத்துல ஏழாம் வானத்தை தாண்டினதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்கள் யாரு? உலகத்துல மலக்குமார்களுக்கு தலைவர். அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப நீங்க போங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவ்வளவு நேரம் என்னோட வந்துட்டு இதுக்கு போறோம், எனக்கு தனியா போ சொல்றீங்களே ஜிப்ரீலே.
அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னால ஒரு எட்டி நான் வச்சா நான் சுட்டு சாம்பலாகி விடுவேன் யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால எனக்கு ஒரு எட்டும் வைக்க முடியாது நாயகமே, நான் வச்சா நான் இந்த இடத்துல சுட்டு சாம்பலாகி விடுவேன் என்று வானவர்களுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்ட வச்சாங்க ஒண்ணுமே நடக்கல, அவங்க போனாங்கள் என்றா அவங்கட அந்தஸ்து என்ன, அவங்கட மாண்பு என்ன? எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, அப்பொழுதுதான் தொழுகை ஃபர்லாக்கப்பட்டது, அது மீராஜுடைய சம்பவம். எனவே அதனை பற்றி நான் பேச வரவில்லை. அவ்வளவு எண்ணில் அடங்காத மலக்கு மாறுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலே சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன அல்லாஹ் எங்களுக்கும் சலவாத்து சொல்லுமாறு பணிக்கின்றான் என்றால், நாங்கள் சொல்லக்கூடிய சலவாத்தால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்துகள் ஏற்படும் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பேரன்பு பெருமக்களே, எனவே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நாயன் அவன் சலவாத்து சொல்வதாக இருந்தா அவன் எங்கள மாதிரி அல்லாஹும் சல்லி அலா முஹம்மது என்பதில் அல்லாஹுடைய சலவாத், அல்லாஹ்விடமிருந்து சலவாத் என்று சொன்னா ரஹ்மத், அல்லாஹ் ரஹ்மத்து செய்கின்றான். மலக்குமார்களுடைய சலவாத் என்றால் இஸ்திஃபார். எனவே அல்லாஹ்வுடைய சலவாத்து என்பது அது ரஹ்மத்து, மலக்குமார்களுடைய சலவாத்து என்பது இஸ்திகஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா நாயன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான். உலகத்தில ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில் உலகம் அழிக்கப்பட்டதன் பின்பு எங்களால் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது, எங்களால் ஒரு ரூபா அல்ல, ஒரு லட்சம் அல்ல, ஒரு கோடியும் எங்களால் சதக்கா கொடுக்க முடியாது. எல்லாமலும் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால தொழுகையும் முடிஞ்சு, நோன்பும் முடிஞ்சு, ஹஜ்ஜும் முடிஞ்சு, சதகாவும் முடிஞ்சு, ஜகாத்தும் முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா குல்லுமன் அலைஹாஃபான், உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து விடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக்கதுல் ஜலாலி வல்லிக்கராம், கண்ணியமான மேலான எஜமான் அல்லாஹ் மாத்திரம் தரிபாடாக இருப்பான், அவனுக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாது, அப்படிப்பட்ட எஜமான் அவன் நிலைத்திருப்பான் என்று சொன்னால் எல்லாம் முடிஞ்சாலும் சலவாத்து முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சொல்லக்கூடிய சலவாத்து, இந்த துனியா அழிக்கப்பட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சொல்லக்கூடிய சலவாத்துக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அருமையான பேரன்பு பெருமக்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா நாயன் இந்த உலகத்தில எல்லாருக்கும் ரஹ்மத்தை தருவதற்கு காரணமாக வைத்தவர்கள் தான் கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, எங்களை மாதிரி அல்ல, சஹாபாக்கள் வாழ்க்கை எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் சலவாத்துக்காக வேண்டி அவர்களுடைய காலத்தை எப்படி அவர்கள் ஒதுக்கினார்கள் என்பதனை பாருங்கள். இந்த சலவாத்துடைய பெருமதியை எங்களை விட அவங்க விளங்கி வச்சாங்க சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளி வாயலுக்கு வராங்க. உமர் ஹத்தா இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹவர்கள் இதனை சற்று ஒழித்து நின்று பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தில ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி விளங்குது. துராஃபி வஜிஹி துரல் புஷ்ராஃபி வஜிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பள்ளியில நுழைந்தாங்க. வளமையா இது பள்ளிக்கு வார நேரம் இல்ல, ஆனா இன்னைக்கு வளமைக்கு மாற்றமாக வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. எவ்வளவு சந்தோஷமாக வாராங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் என்று சொன்னாலும் ஒரு மனிதனுடைய பார்வையை வச்சு, ஒரு மனிதனுடைய நடையை வச்சு நாங்களே உலகத்துல பேசுவோமே, சந்தோஷமா வார மாதிரி இருக்கிறாரு, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கிறார் என்று நாங்களே பேசுவோம். உமர் ஹத்தா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாக்குறாங்க, பொன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, பார்வையிலும் வித்தியாசம், அவங்களோட முகத்திலும் ஒரு அலாதியான ஒரு மலர்ச்சி. ஏற்கனவே சந்திரனை சூரியனை சூரியனுடைய அந்த ஒளியை மிகைத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தில் ஒரு வித்தியாசத்தை கண்டாங்க. வந்து நீண்ட நேரம் சுஜூதில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒன்றுமே பேசல, அப்படியே ஒளிச்சு நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னால அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எழுந்து வருகின்றார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடைந்த உமர் ஹத்தாப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நடை உங்களிடத்துல நான் கண்டேன் என்று சொன்னாங்க. சொன்னாங்க, உமரே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னாங்க. ஜிப்ரீ உமரே, அந்த சந்தோஷம் தாங்க முடியாம நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பள்ளிக்கு வந்தேன் என்று சொன்னாங்க. என்ன யா ரசூலல்லாஹ்,
சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அமா தர்தா யா முஹம்மத் அல்லா யுஸல்லி அலைக அஹது மின் உம்மதிக ஸலாத்தன் வாஹிதா இல்லா ஸல்லைது அலைஹி அஷ்ரா வலா யுஸல்லிமு இல்லா ஸல்லம்து அலைஹி அஷ்ரா என்று அல்லாஹு தஆலா நாயன் சொன்னான். உங்களுடைய உம்மத்தில் நின்றும் யாராவது ஒருவர் உங்கள் பேரிலே ஒரு சலவாத்தை சொன்னால் அல்லாஹ் அவன் மீது 10 சலவாத்தை சொல்வதாக அல்லாஹ் எனக்கு நற்செய்தியை சொன்னான். உமரே, அந்த சந்தோஷத்தினாலே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வந்தேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், மன் சல்லா அலைய சலாத்தன் வாஹிதா, யாராவது ஒருவர் என் மீது ஒரு சலவாத்தை சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி அஸ்ரன் அல்லாஹு தஆலா நாயன் அவன் மீது 10 சலவாத்து சொல்லுகின்றான். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் வந்து சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறேன். யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக துவா கேட்கிறேன். ஃபக்கம் அஜியலு லக்க மின் ஸலாத்தி யா ரசூலல்லாஹ், அந்த துவாவில நான் ஸலவாத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், எனக்கு கேட்கிற துவாவுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், இதைத்தான் கேட்டாங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஏற்கனவே இவங்க நல்லா அதிகமா துவா கேட்கிறவங்க, எங்களை மாதிரி 2-3 நிமிஷம் துவா கேட்டு போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு முகத்துல கையை தேய்ச்சிட்டு போறவங்க இல்ல, பல மணி நேரங்கள் அல்லாஹ் கிடத்துல நீண்ட நேரம் துவா கேட்கக்கூடியவங்க. உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்ப இந்த துவாவில அரை மணி நேரம் துவா கேட்டா அது நான் விளங்குறதுக்கு சொல்வதாக இருந்தா, அரை மணி நேரத்துடைய துவாவில எவ்வளவு நேரம் சலவாத்துக்கு எவ்வளவு நேரம் இந்த துவாவுக்கு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன மாஷியத்தை நீங்க நினைச்ச அளவு சொல்லிக்கொள்ளுங்க. அர்ருபுஅ யா ரசூலல்லாஹ், நான் இந்த துவாவில நாளில் ஒரு பகுதிய சலவாத்துக்கும் நாளில் 3 பகுதிய எனக்கு துவா கேட்கறதுக்கும் வச்சுக்கொள்ளவா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், மாஷித்த பரவாயில்லை, ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைரன் லக, அதவி உங்களை கூட்டிக் கொள்ள இயலுமா, அது இன்னும் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கற்றுக் கொடுக்கிறவங்க யாரு? சலவாத்துடைய பெருமதிய எங்களை விட தெரிஞ்சவங்க தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க சலவாத்து சொல்ல சொல்ல எங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து உயரும் என்பதனை விளங்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள், வேற யாரும் இல்ல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்க, உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்னிஸ்ஃப யா ரசூலல்லாஹ், அரவாசி நான் சலவாத்துக்கும் அரவாசி நேரத்தை நான் எனக்கு கேட்கக்கூடிய துவாவுக்கும் வச்சுக்கொள்ளட்டுமான் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாஷித்த ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைரன் லக, பரவாயில்லை, இன்னும் உங்களுக்கு கூட்டிக் கொள்ள இயலுமா, அதை விட உங்களுக்கு சிறப்பு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப உபை இப்னு கஃப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, ஃபஸ்ஸுலுசானி யா ரசூலல்லாஹ், என்ன துவாவில துவாவுடைய நேரத்தில அதை மூன்றாக பிரிச்சு 3/2 பகுதியை நான் சலவாத்துக்கு வச்சு 1 பகுதி எனக்கு துவாவுக்கு வைக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்? மாஷித்த ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல்லாஹ், இன்னும் கூட்டிக் கொள்ளேலுமா உபைய, அது இன்னும் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னாங்க. இது என்ன உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று கேட்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க. உங்களுக்கு சலவாத்தை விட்டா உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது கேட்கறதுக்கு, உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு வியாபார பிரச்சனைகள் இருக்குது, பிள்ளை குட்டியுடைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற துவாவில் எனக்கு மட்டும் சலவாத்து சொல்லி சொல்லி இருந்தா இது சரியாண்டா கேட்டாங்க? இல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபையே, உங்களை நான் கஷ்டப்படத்தல்ல, இன்னும் உங்களுக்கு கூட்டிக் கொள்ளேலும் இன்னும் சிறந்தது. இப்ப உபை இப்னு கஃப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் துவா கேட்காம உங்களை சலவாத்தே சொல்லிக் கொண்டிருக்கட்டுமா நாயகம் என்று கேட்டாங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதன் துக்குஃபா ஹம்முக வயுகஃபரு லக தன்புக, உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி தந்து விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய எல்லா கவலையும் அல்லாஹ் போக்கி விட்டான், உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி விட்டான் என்று உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பு
அல்லாஹ்வுக்குரிய பெருமக்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரில் சலவாத் சொல்லப்பட கூடிய இடங்கள்ல அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான். அந்த இல்லங்களா அது ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட இடமாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்துடைய ஓசைகள் அதிகரிக்கப்படக்கூடிய இடமாக இருந்தா, ஸலவாத் மஜ்லிஸுகள் நடைபெறக்கூடிய இடமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை மையமாக வைத்து சொல்லுகின்றேன், அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்றான், அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துக்கு சந்தோஷத்தை போடுகின்றான், அல்லாஹ் வீட்டிலிருந்து பலாய முசீபத்துகளை அகற்றுகின்றான், அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தில மக்களுக்கு சொல்ல முடியுமான சொல்ல முடியாத எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் அகற்றி விடுவான் என்பதனை இந்த ஹதீஸுகளை மையமாக வைத்து பெரும் பெரும் முஹத்திசுன்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பெரும்பு பெருமக்களே, இந்த சலவாத்தை அதனால் தான் நாங்க சுன்னத்தன்ற ரீதியில சொன்னாலும் சொல்லாட்டியும், சில நேரம் சுன்னத்தாக இருந்தா சிலவங்க செய்வாங்க சிலவங்க செய்யாமல் இருப்பாங்க, அப்படியும் ஒரு பழக்கம் இருக்கின்றது. இப்ப ஒவ்வொரு வக்கத்துக்கும் முந்தின பிந்தின சுன்னத்து இருக்குது, செய்தவங்க செய்தாங்க செய்யாதவங்க ஃபர்ல மட்டும்தான் தொழுதுட்டு போவாங்க. ஆனா இந்த சலவாத்தை அல்லாஹ் அப்படி வைக்கல, இந்த சலவாத்து அல்லாஹு தாலா நாயன் உலகத்தில ஒவ்வொரு நிமிடமும் சலவாத்து சொல்லப்பட வேண்டும் என்பதனால் அல்லாஹ் அவனுடைய இபாதத்தில அல்லாஹு அக்பர் லில்லாஹி தாலா அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹுக்காகவே என்று செய்யக்கூடிய இபாதத்தில் கூட அல்லாஹ் இந்த சலவாத்தை ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான். என் ஹபீபின் பேரில் சலவாத்து சொல்லலையா, உண்ட தொழுகை எனக்கு வேலில்லை, தொழுகையில அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தக்பீர் கட்டி தொழுகிறோம், ஒருத்தர் தும்மல் பேத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாரு, இவர் தொழுகையில் இருந்து கொண்டு அதை கேட்டு எருகமு கல்லாண்டா தொழுக பாத்தில், ஏனென்றா ஒருத்தர் ஹிதாபு பண்ணி ஒருத்தருக்கு நேராக துவா தொழுகையில் இருந்து செய்ய முடியாது. இப்ப நாங்க யார் சரி தொழுகையில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தும்மல் போகுது, தும்மல் போன நேரத்தில் நாங்க எருகமு கல்லாண்டு சொல்லிப்பட்டா எங்களை தொழுக பாத்தில், ஏன் எருகமு கல்லாண்டா கருத்து அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. இப்ப நாங்க தொழுகையில் இருந்து கொண்டு இன்னொருத்தருக்கு டிரெக்டா துவா செய்ய முடியாது, அப்ப தொழுகை பாத்தில் ஆகிவிடும். இதுதான் சட்டம், எருகம் உள்ளாவண்ட சொல்ல முடியும், அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்யட்டும், அப்ப பிரச்சனை இல்லை. இது ஃபிக்ஹுடைய மசலா, அது யாராக இருக்கட்டும், தும்மினவர் ஒரு சிறந்த ஒரு உஸ்தாதாக இருக்கட்டும், தாய் தந்தையுடைய தும்மலாக்கு அந்த ஹம்துக்காக இருக்கட்டும், நமக்கு தொழுகையில் இருந்து சொல்ல முடியாது. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுக்கு வச்சு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு நபியே நாயகமே உங்கள் மீது சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று டைரக்டா அன்னவர்களுக்கு முன்னால சலவாத்து சொல்லாட்டி தொழுகையே பாத்திலாகிவிடும். அல்லாஹ் எப்படி உயர்த்தி வைத்திருக்கின்றான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு, எத்தனை லட்சக்கணக்கு மக்கள் எத்தனை கோடிக்கணக்கு மக்கள் தொழுகின்ற தொழுகையில அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். ஏன் சொல்லலையா, தொழுகையே பாத்திலாகிவிடும், அல்லாஹ் தொழுகையே கபுல் செய்ய மாட்டான். தொழுகையில அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமான இடம் சுஜூது, ஃபஸ்ஜூது வக்தரிபு, சுஜூது செஞ்சு அல்லாவுக்கு நெருங்கணும், இதுதான் அல்லாவுடைய கட்டளை குர்ஆன்ல. சுஜூதுல கேட்கிற துவா எல்லாம் கபூல் ஆகும், ஹதீஸ் எல்லாம் வந்திருக்கின்றது. எனவே தொழுகையில அவ்வளவு முக்கியமான இடம் சுஜூது, ஆனா சுஜூது இல்லாத தொழுகை இருக்கிறது ஜனாதா தொழுகை, சுஜூதே இல்லாத தொழுகை இருக்கிறது, சலவாத்து இல்லாத தொழுகை கிடையாது. அந்த தொழுகையில சுஜூத் இல்லாத ஜனாதா தொழுகையில் கூட இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில சலவாத்து சொல்லாமல் தக்பீர் கட்டினவர் சலாம் கொடுத்தா ஜனாதா தொழுகையும் பாத்தில். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பேரன்பு பெருமக்களே, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நாயன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பிரஸ்தாபத்தை இந்த ஒய்யகத்திலே ஓங்கச் செய்திருக்கின்றான். அதனால் தான் உலக மட்டத்தில் இந்த அண்மையிலே நடைபெற்ற ஒரு போட்டியில பல வினாக்கள் கேட்கப்பட்ட, அதுல கேட்கப்பட்ட உலகத்தில் அதிகமாக பாடப்படக்கூடிய பாடல் எதென்று கேட்கப்பட்ட, அப்ப அதற்கு பதில் சரியான பதில் வந்து என்ன, எல்லாரும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுவாங்க. அப்ப சரியான பதில் என்ன, உலகத்தில் அதிகமாக பாடப்படக்கூடிய ஒரு பாடல் என்ன, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொன்னான். இப்ப அதே அந்த உலக மட்டத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் என்ன, கேட்டவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தின் துரோகிகள்,
இஸ்லாத்தின் எதிரிகள் அந்த நேரத்தில் பதில் கொடுக்க தடுமாறி விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் எழுப்பி சொல்லுகின்றார், என்ன முஹம்மத் என்ற பெயர் தான் இந்த உலகத்தில் அதிகமாக மொழியப்பட்டுக் கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே விடயத்தை 1994 ஆண்டு ஒரு மெகசின்ல ஒரு தமிழன், ஒரு படித்த ஒரு தமிழன் அவருடைய மெகசின்ல எழுதினார். என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் ஒரு பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்றார். ஒவ்வொரு செக்கனும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் அது முஹம்மது என்ற பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை வச்சு சொன்னார் தெரியுமா, அவருக்கு தெரிஞ்ச சின்னோர் அறிவை வச்சு. அவர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அதான் சொல்லப்படக்கூடிய நேரத்தெடுத்து அதைத்தான் அவர் மையமாக வச்சு காட்டினார். என்ன, இந்த மணிக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா சொல்லப்படுகிறது. அப்புறம் அவங்களோட தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு அதிலே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா சொல்லப்படுகிறது. எனவே இந்த அதான் இந்த நிமிடம் இந்த இடத்துல, அடுத்த நிமிடம் இந்த நாட்டில், அடுத்த செக்கன் அந்த நாட்டில், ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளையும் சுற்றி வளைத்து காட்டி ஒரு தமிழன் விளங்கினான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த பெருமதிய கண்ணியத்தை விளங்கி சொன்னான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அருமையான பெரும் மதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, அதனால் தான் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு செக்கனும் அல்லாஹ் அந்த நாமத்தை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலானாயன் பிரஸ்தாபிக்க செய்து கொண்டே இருக்கின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பேரன்பு பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஹுத்துபா பிரசங்கம் நடைபெறுகின்றது. இந்த ஹுத்துபாவுக்கு ஜமாத்தோட தொழுவது வாஜிபு. அதனாலதான் அடுத்த வக்கத்துக்களை தனியே தொழுந்தாலும் ஜும்மாவுக்கு முடியாது, ஜும்மாவுக்கு எல்லாரும் வரணும். ஆனா இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறேன், என்ன ஜும்மா, நல்ல ஜும்மா, இந்த நல்ல ஹுத்துபா பிரசங்கம் எதை வச்சு, தமிழால நல்லா பேசினா நல்ல ஹுத்துபா பிரசங்கம். ஆனா தமிழால பயன் பண்றது எல்லாம் அது எந்த ஃபர்லும் இல்லை. ஒரு ஹுத்துபா பூரணமாக வேண்டுமென்றா 5 ஃபர்லுகள் இருக்குது. அந்த 5 ஃபர்லையும் தமிழ் பயன் நல்லா இருக்கணும்ன்றது வந்தில்லை. அது எப்ப தெரியுமா, தமிழ் பிரசங்கம் முடிஞ்சதுக்கு பின்னால அரபால இமாம் அன் அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்கி ஓதுவாங்க, ஓதி போட்டு கொஞ்சம் இருந்து போட்டு எழும்புவாங்க, எழும்பி போட்டு அடுத்த ஹுத்துபா. இந்த ரெண்டு ஹுத்துபாவும் தான் ஃபரில். அந்த ரெண்டு ஹுத்துபாவிலும் 5 ஃபரிலுகள் பேண வேண்டும். 5 ஃபரிலுகள்ல ஒரு ஃபரில் சரி விடுபட்டா அவ்வளவு பேரும் ஜும்மா பாத்தில் எல்லாரும் லுஹர் தான் தொழணும். அதுல முதலாவது ஃபரில் என்ன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். இது போன்று 5 ஃபர்லுகள், 5 ஷர்த்துகள் இருக்கின்றது. மற்றது என்ன, தக்குவாவை கொண்டு வசியத்து செய்ய வேண்டும். அதுவும் ரெண்டு, ஊசிக்கும் பித்தக்குவல்லா, நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்லுகின்றார்கள். இதுக்கு அதிகமான பொதுமக்களுக்கு தெரியாது. 4வது ஃபரில் வந்து ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதப்பட்டிருக்கணும். அது 2 ஹுத்துபாவிலும் ஏதாவது ஒன்று ஓதப்பட்டாலும் போதும். ஆனா பேணுதலுக்காக எல்லா மக்களும் 2 ஹுத்துபாவிலும் ஓதுறாங்க. 5வது ஃபரில் என்ன, கடைசி ஹுத்துபாவில முஸ்லிம்களுக்காக துவா கேட்டிருக்கணும். இந்த 5 தெரிஞ்சவங்க யாரு, பார்க்கிறவங்க யாரு, அதண்டும் கிடையாது. நல்லா தமிழால நல்ல பயன் பண்ணினா இன்றைக்கு நல்ல ஹுத்துபா பிரசங்கம். ஆனா அவர் சலவாத் இல்லாம இறங்கினா நல்ல ஹுத்துபா பிரசங்கம் இல்ல. நாளை கியாமத்தினால போனா தான் விளங்கும். நாங்க ஜும்மா தொழுந்தோமே, எங்க தொழுந்த, உங்களோட ஹத்தீப் அன்று சலவாத்து சொல்லல, நீங்க எல்லாரும் லுஹரு தொழுந்திக்கோணும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, எனவேதான் இந்த 2 ஹுத்துபாவிலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் அவ்வளவு பேருட ஜும்மாவும் பாத்திலாகிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, இது மாத்திரமல்ல, உமர் இப்னு கத்தாப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்துஆ மௌகூஃபுன் பைன ஸமாயி வல் அர்ல், நீங்க கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அது தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. லாயஸாது மின்ஹா ஷயுன், அதில்
இருந்து ஒன்றுமே அல்லாஹ்வின் பக்கம் போக மாட்டாது ஹத்தா துஸல்லு அலா நபியுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் நீங்கள் ஸலவாத் சொல்லும் வரையில அந்த துஆ ஒரு நாளும் கபூல் ஆகாது உமர் இப்னு ஹத்தாப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்கள் அருமையான பேரன்பு பெருமக்களே அல்லாஹு தஆலா நாயன் ஒரு மனிதன குஃபுரிலிருந்து குஃபுர் என்ற அந்த இருளிலிருந்து ஈமான் என்ற வெளிச்சத்துக்கு அல்லாஹ் ஒருவனை அழைப்பதாக இருந்தால் அவன் என்ன செல்ல வேண்டும் அல்லாஹ் அவன் நம்பிட்டான் நான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவன் சொல்லிட்டான் இன்னம் குஃபுர் இன்னம் இஸ்லாத்துக்கு வரல லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற எந்த நாயனும் இல்லை என்று சொல்லிட்டான் சொல்லி போட்டவன் இருக்கிறான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்தானா அவன் இப்ப இஸ்லாத்துக்கு வந்தால் உஹர் தொழ முடியுமா அசர் தொழ முடியுமா இன்னும் அவன் குஃபுர்ல தான் இருக்கின்றான் ஏன் அவன் தௌஹீதுடைய வார்த்தையை சொல்லிட்டான் லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு மேலாக என்னிக்குது வேற ஈக்குது அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது அதைவிட மேலானது என்ன இதை மட்டும் சொல்லி அதை விடக்கூடாது அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவானோ அப்பதான் இஸ்லாத்திலே நுழைய முடியும் என்பதனை நமக்கு சட்ட அறிஞர்கள் ஃபிக்ஹுக்களை சட்ட தரணிகள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அருமையான பேரன்பு பெருமக்களே அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பேரிலே சொல்லக்கூடிய ஸலவாத்துக்களை நாங்க இந்த உலகத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் அதுபோன்று சஹாபாக்களுக்கு பின்னால் தாபியுங்கள் தாபியுங்கள் அதுபோன்று வந்த பெரும் பெரும் வழிமார்கள் புனிதர்களுடைய வரலாற்றை எடுத்துக் கொண்டால் அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே கோர்வை செய்துள்ள ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் இன்று கூட புத்தக வடிவங்களாக கிதாபுகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு அவர்கள் நினைத்து நினைத்து அல்லாஹ்வுடைய அன்பிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாசத்திலும் அவர்கள் அவர்களை அழித்துக் கொண்டு அவருடைய வாயினாலே வெளிவந்த முத்துக்களான வார்த்தைகளான எத்தனையோ சலவாத்துக்களை அவர்கள் ஓதி வந்து மற்றவர்களுக்கு மோத சொன்னார்கள் அந்த அளவுக்கு சலவாத்து என்பது எங்களுக்கு உலகத்தில் சலவாத்து மட்டும் இருக்கும் என்று சொன்னால் அந்த சலவாத்தின் மூலமாக நமக்கு அல்லாவை அடைய முடியும் என்பதனை எத்தனையோ சூஃபியாக்கள் கூட நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அருமையான பெருமக்களே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே கண்ணியப்படுத்துவது இது அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கற்றுத்தரக்கூடியது அன்பார்ந்தவர்களே நாங்க சலவாத்த பத்தி எவ்வளவு விளங்கினாலும் வேலில்ல சலவாத்த பத்தி விளங்கினா இப்ப எங்களுக்கு சலவாத் ஓதேலும் ஆனா சலவாத்த நாங்க அல்லாஹும்ம ஸல்லியலா சையிதுனா முஹம்மத் என்று சொல்றோமே அந்த சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி விளங்காம சலவாத்த பற்றி மட்டும் விளங்கினாலும் போதாது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அதனையும் நாங்கள் விளங்க வேண்டும் அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே கண்ணியப்படுத்த வேண்டிய முறைகளை குர்ஆன் எத்தனை இடங்களை சொல்லி தருகின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபவு அஸ்வாதகும் இது ஒவ்வொரு தலைப்பும் இந்த ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தும் வேற தலைப்பில் பேச வேண்டியவைகள் என்றாலும் நேரம் சுருக்கப்பட்டது அதனால சுருக்கமாக சொல்லுகின்றேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னிலையிலே யாராவது சப்தத்தை உயர்த்தி பேசினால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டன் என்ன தெரியுமா பாவம் கிடைக்காது பாவம் கிடைக்கியது லேசி அதை விடவும் ஒரு பயங்கரமான தல்லா சொல்றான் என்ன தெரியுமா அந்த அஹ்பத் அமாலுக்கும் வாந்தும் லா தஷூரூன் நீங்க இவ்வளவு நாளும் அல்லாஹ்வுக்காக என்று செஞ்ச அமல்கள் அந்த எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால மதிப்பு குறைவாக நடந்து கொண்டால் சப்தத்தை உயர்த்தி பேசினால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான் அவன் எல்லா அமல்களும் அல்லாஹ் தஆலா நான் அழித்து விடுவான் 30 வருஷம் தஹஜ்ஜத் தொழுந்தவராக இருக்கட்டும் 30 வருஷம் விடுபடாம இமாம் ஜமாத்தோட ஒவ்வொரு வக்தும் தொழுந்தவராக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுது குர்ஆன் ஒவ்வொரு குர்ஆன முழுக்க ஓதினவராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய இபாதத்து செய்து இபாதத்து கடலாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவமரியாதையாக அவங்களோட முன்னுக்கு நடந்து கொண்டா அந்த எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லுகின்றான் அன்பார்ந்தவர்களே அருமையான பேரன்பு பெருமக்களே இதே போன்று இன்னும் எத்தனை ஆயத்துக்களை நமக்கு ஓதி காண்பிக்க முடியும் அல்லாஹு தஆலா நாயன் சஹாபா பெருமக்களுக்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே எப்படி மதிக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்த விடயங்கள் அது மாத்திரமல்ல அன்னவர்கள் பேரில் அன்னவர்களுடைய அன்னவர்கள்
அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலானாய இந்த உலகத்திலே கொடுத்த கண்ணியத்தோட சேர்த்து அல்லாஹு தாலானாய அன்னவர்களுக்கு அன்னவுடைய கவலையோட சேர்ந்து ஆறுதல் சொன்ன எத்தனையோ ஆயத்துகள் குர்ஆன்ல அல்லாஹு தாலானாய குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, உங்களை உங்களுடைய ரப்பாகிய நான் கைவிடவில்லை நாயகமே, உங்களை நான் கோபிக்கவில்லை என்று அல்லாஹு தாலா சத்தியமிட்டு குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். எந்த கட்டத்தில் வஹி வராமல் இருந்த நேரத்தில் உம்மு ஜமீல் மக்கா முழுக்க சொல்லி திரிஞ்சால் என்ன தெரியுமா, இதோ முஹம்மதுடைய ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை கைவிட்டுட்டான் என்று சொல்லி திரிஞ்சார். அந்த நேரத்தில் கவலை பொறுக்காமல் இருக்கின்ற நேரத்தில் கஅபாவில் தன்னுடைய தலையை நெற்றியை குத்திக் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கவலை பொறுக்காத நேரத்தில் இவளும் இப்படி சொல்லுகின்றாலே, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொன்னான் என்ன தெரியுமா, நான் உங்களோடு இருக்கிறேன் நாயகமே என்று சொன்னாள். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையான பெருமதிப்பிற்குரிய பேரன்பு பெருமக்களே, இவ்வளவு புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹு தஆலா நாயன் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான். மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் மதீனா முனவ்வராவுக்கு நாங்கள் சொல்வதோடு அல்லாஹு தஆலா நாயன் அதனை எத்தி வைத்துக் கொண்டும் இருக்கின்றான். எனவே நான் என்னுடைய உரையின் முடிவுக்கு நாம் வருகின்றேன். எனவே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு நாங்கள் ஸலவாத்துக்களை சொல்லி அன்னவர்களை உயிருக்கு உயிராக, கல்வினால் உயிருக்கு மேலாக அன்பு வைத்து மதித்து நாங்கள் வாழக்கூடிய புனிதர்களாக வாழ்ந்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆளான்ற மேலான சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒரே மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள் உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய அன்பை அருளை பெற்ற புனிதர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் எங்களுக்கு கபூல் செய்து தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற நேரத்திலே அல்லாஹ் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு உலகத்தை விட்டும் பிரியும் பாக்கியத்தை தந்துவிடு யா அல்லாஹ். வாஹிர தஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சையிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாஈன் வல்ஹம்துலில்லாஹ்.